திருச்செந்தூர் கோவிலில் லட்சக்கணக்கான பக்தர்கள் குவிந்தனர். கடல் மற்றும் ஞாழிக்கிணறு தீர்த்தத்தில் பக்தர்கள் புனித நீராடி சாமி தரிசனம் செய்தனர். திருச்செந்தூர் அவசர சிகிச்சை மற்றும் மீட்பு மையத்தில் சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. திருச்செந்தூர் கோவிலில் லட்சக்கணக்கான பக்தர்கள் குவிந்தனர். கடல் மற்றும் ஞாழிக்கிணறு தீர்த்தத்தில் பக்தர்கள் புனித நீராடி சாமி தரிசனம் செய்தனர். முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் தினமும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து சாமி தரிசனம் செய்கின்றனர். குறிப்பாக தைப்பொங்கல் திருநாளில் முருகப்பெருமானை வழிபாடு செய்து பொங்கல் திருநாளை கொண்டாடுவது பெரும்பாலான இந்துக்களின் பழக்கமாக உள்ளது. அந்த வகையில் பொங்கல் பண்டிகையொட்டி முருகப்பெருமானை தரிசிக்க கடந்த சில நாட்களாக தூத்துக்குடி, நெல்லை, விருதுநகர், தென்காசி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் பாத யாத்திரையாகவும் வாகனங்களில் திருச்செந்தூர் வந்த வண்ணம் உள்ளனர். இந்நிலையில் திங்கட்கிழமை பொங்கல் என்று முருகப்பெருமானை தரிசிப்பதற்காக திருச்செந்தூரில் அதிகாலை முதலே லட்சக்கணக்கான பக்தர்கள் கூட்டம் அலைமோதிய வண்ணம் காணப்பட்டது. கடல் மற்றும் ஞாழிக்கிணறு தீர்த்தத்தில் பக்தர்கள் புனித நீராடி சாமி தரிசனம் செய்தனர். பொங்கல் திருநாளை முன்னிட்டு கோவிலுக்கு வரும் பக்தர்கள் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. இதனால் கோவில் வளாகம் மற்றும் கடற்கரையில் கூட்டம் நிரம்பி வழிகிறது. ஆண்டு தென்காசி மாவட்டம் குத்துக்கல் வலசையில் இருந்து 30 ஆண்டு காலமாக திருச்செந்தூர் பகவான் முருகப்பெருமானை தரிசிக்க பக்தர்கள் நாங்கள் அனைவர்களும் ஒன்று கூடி ஒரு மக்களாக வந்திருந்து முருகப்பெருமானை தரிசிக்க அனைவரும் வந்து கொண்டிருக்கோம். 30 ஆண்டு காலமாக வந்து கொண்டு இருக்கின்றோம். என் பேர் சுடலமணி, நடுப்பிள்ளையார்குளம் ஊர், திருநெல்வேலி மாவட்டம், மானூர் தாழ்கா. நாங்கள் கிட்டத்தட்ட 27 வருஷம் மாலை அணிந்து பாத யாத்திரை குழு வந்துக்கிட்டு இருக்கோம். நாங்கள் கிளம்பிலேருந்து வெள்ளிக்கிழமை காலையில் 8:30 ஊரில் பெறப்பட்டு இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை காலையில் 9 மணிக்கு கோவிலே சென்று முருகன் தரிசனம் பெற்று கடலில் நீராடி பத்திரக்கொழி அனைவரும் இப்போ கடல் கடலே நின்று கொண்டு தரிசனம் பண்ணி கொண்டு இருக்கிறோம். கடலை நாங்கள் கிட்டத்தட்ட முருகப்பெருமான் எங்களுக்கு ரொம்ப பிடித்த தெய்வம். நாங்கள் பாத யாத்திரை சென்று இருக்கும்போது எங்களுக்கு முருகப்பெருமான் சர்ப்ப காவடி எடுத்து நாங்கள் அனைவரும் கிட்டத்தட்ட 27வது வருஷம் இதை நாங்கள் கடைப்பிடித்து கொண்டு வந்து இருக்கிறோம். வருஷம் இதே கடைசி வரைக்கும் எங்கள் உயிர் உள்ள வரைக்கும் முருகப்பெருமானை விடமாட்டோம் என்று இந்த இனிய பொங்கல் நல்வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் பாபு, நான் உடற்கல்வி ஆசிரியராக இருக்கேன். என் ஊர் வந்து தூத்துக்குடி மாவட்டம் யசவன்குளம் கிராமம். அங்கேருந்து மாலை போட்டு வந்திருக்கேன். நான் வருஷம் முருகருக்கு மாலை போடுவேன். அவங்க கடவுள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த கடவுள் ஏன்னா நினச்சது நடக்கும். என்ன குடும்பம் அப்புறம் ஊர் பொதுமக்கள் எல்லாத்துக்கும் நன்மை செஞ்சுருக்காங்க. அதனால் வருஷம் கண்டிப்பாக மாலை போட்டு வருவேன். அனைவருக்கும் இனிய பொங்கல் மற்றும் தைத்திருநாள் நல்வாழ்த்துக்கள். கைத்தார் வட்டம் உசிலாங்குளம் கிராமத்திலேருந்து வரோம். வருஷம் முருகனை பார்க்கறதுக்கு இந்த டயத்தில் நாங்கள் வந்துடுவோம். இந்த வருஷம் எல்லா வட்டத்தையோட கூட்டம் அதிகமாக இருக்குது. இருந்தாலும் பரவாயில்லன்னு எவ்வளோ நேரம் ஆனாலும் இருந்து முருகரை பார்க்காம நாங்கள் ஊருக்கு போவதா இல்லை. எங்கள் ஊர்லேருந்து ஒரு 3 பஸ்ஸில் ஒரு 100 பேர்கிட்ட வந்திருக்கிறோம். வருஷம் எல்லாருமே வந்து இந்த டைம் வந்து எங்கே இருந்தாலும் முருகரை வந்து பார்த்துட்டு போகுது எங்களோட வழக்கம். இந்த வருஷம் கூட்டம் அதிகமாக இருக்குது எல்லா வருஷத்தையோட. Hallelujah, 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 Hallelujah,
திருச்செந்தூர் அவசர சிகிச்சை மற்றும் மீட்பு மையத்தில் சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் பானியன் மற்றும் ஆர் சோயா தொண்டு நிறுவனம் இணைந்து நடத்தும் ஆதரவற்ற மனநலம் பாதிக்கப்பட்டோருக்கான அவசர சிகிச்சை மற்றும் மீட்பு மையத்தில் மனநலம் பாதிக்கப்பட்டு சாலைகளில் ஆதரவில்லாமல் சுற்றும் நபர்களை மீட்டு சிகிச்சை அளித்து வருகின்றனர். பொங்கலை முன்னிட்டு சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. இதில் இங்கு சிகிச்சை பெறும் பயனாளர்கள் அனைவரும் கலந்து கொண்டு பொங்கல் வைத்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார்கள். இந்நிகழ்ச்சியில் ECRC ஒருங்கிணைப்பாளர்கள் சுரேஷ்குமார், அபிஷா மற்றும் சக ஊழியர்கள் கலந்து கொண்டனர். நல்லது செஞ்சு நல்லது எல்லாம் சிறப்பாக புது துணியெல்லாம் கொடுத்து சிறப்பாக பொங்கல் கொண்டாடுறோம். சந்தோஷமாக இருக்கு. பொங்கல் நல்வாழ்த்துக்கள்.